சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலகிலேன் இறைமண்டலர் மேல் மங்கை உரைமாறுவா, நிகரில் புகழாய் உலகமொன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழொன்றில்லா அடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரமகுருப்பியோ நமக, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் சீர திருவடிகளே சரணம். ஸ்ரீ நிகமாந்த தேசிகர் திருவடிகளே சரணம். இன்றைய சொற்பொழிவின் உபயதாரர்களான நியூஜெர்சி டிபி கைங்கரி சபா உறுப்பினர்களுக்கு நன்றி கூறி, ஸ்ரீ வேதாந்த தேசிகர் வாழ்க்கை குறிப்புகளை உங்கள் முன்பு வைக்க இருக்கிறேன். ஸ்ரீ வேதாந்த தேசிகருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமான சம்பவங்கள், அவர் மகிமைகள் அனைவருக்கும் சென்று சேரும்படி பாரம்பரிய பரிபாஷைகளை தவிர்த்து எளிய தமிழில் உரையாட இருக்கிறேன். முதல்ல இவர் வந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலிலே இருந்த கைமணியினுடைய அவதாரம் என்று ஒரு நம்பிக்கை. பெருமாள் கோயிலில் பெருமாள் விக்கிரகம் என்பது எப்படி சாக்ஷாத் ஸ்ரீவைகுண்ட திருமேனி என்று நம்புகிறோமோ, அதுபோலே கோவிலில் உள்ள அனைத்துமே ஸ்ரீவைகுண்டவாசிகளுடைய ஒரு பிரதிபிம்பம், ஒரு அவதாரம் என்கிற போல ஒரு ஐதீகம் உண்டு. கோயில் ஆழ்வார், கோபுரத்தாழ்வார், ஸ்தம்ப ஆழ்வார் என்று சொல்வார்கள். தீர்த்த பாத்திரம் முதற்கொண்டு ஒரு ஆவேச அவதாரம்தான் என்கிற வைதிக நம்பிக்கை. அப்படி இருக்கிறபோது திருப்பதி ஏழுமலையானுடைய சன்னதியிலே இருக்கக்கூடிய மணி, அந்த ஒரு உத்தம ஸ்ரீ வைஷ்ணவருடைய அவதாரம்தான் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் என்பது பாரம்பரியமான நம்பிக்கை. இவர் பிறந்தது காஞ்சிபுரத்திலே திருத்தன்கா விளக்கொளி பெருமாள் கோயிலுக்கு தீபப்பிரகாசர் கோயில்னு சொல்லுவாங்க. அதாவது பிரம்மா ஒரு தடவை சரஸ்வதியை புறக்கணித்து யாகம் பண்ணின போது சரஸ்வதி கோபத்தில் ஒரு இருட்டை உண்டு பண்ணினாலாம். அப்போது பிரம்மா வேண்டிக் கொண்டதற்கு ஏற்ப பகவான் விளக்கொளியாக இருந்தான் என்று சொல்லுவார்கள். அந்த சன்னதி, விளக்கொளி பெருமாள் சன்னதிக்கு அருகே உள்ள தூப்புல், தூப்புல்னால் என்னென்னா தூய புல், தூய புல்னால் தர்பே, அந்த புல் நிறைய விளையக்கூடிய இடம், அதனால் தூய புல் விளைந்த இடம் தூப்புல். அந்த இடத்திலே இவருடைய அவதாரம். ஏறக்குறைய 750 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புரட்டாசி மாதத்திலே ஒரு திருவோணத்தன்னைக்கு பிறந்தார். மாதமும் பெருமாள் மாதம், நட்சத்திரமும் பெருமாள் நட்சத்திரம். இவர் பெருமாள் நட்சத்திரத்தில் பிறந்ததுனால இவருக்கு வெங்கடேசன் என்று பெயர் வைத்தார்கள். வெங்கடநாதன் என்று கூட சிலர் சொல்லுவார்கள். இவருடைய பெற்றோர்கள் அனந்தசூரி தோத்தாரம்மா, அனந்தசூரி சுவாமிகளுக்கும் தோத்தாரம்மையாருக்கும் பிறந்தார். ஜாதகர்மம், சவுளம், அன்னப்பிராசனம், வித்யாரம்பம் எல்லாம் வழக்கம்போல் இவருக்கு நடந்தது. இவருடைய அம்மானான கடாம்பி அப்புள்ளாரோடு இவர் வளர்ந்து வரும் காலத்திலே நடாதூர் அம்மாளினுடைய காலக்ஷேபத்துக்கு ஒரு நாள் போனாராம். இந்த நடாதூர் அம்மாளுடைய மேதாவிலாசமும் ஞானமும் உலகறிந்தது. அப்போது அவர் இந்த வெங்கடேசனுடைய தேஜஸை பார்த்துட்டு நம்ம ராமானுஜ தரிசனத்துக்கு இவர் நல்ல பிரவர்த்தகராக இருப்பார் என்று அப்புள்ளாரிடம் சொன்னாராம். அப்போது இந்த நடாதுரம்மாளுடைய ஆணைப்படி அப்புள்ளாரே இவருக்கு உபநயனம், பஞ்சசம்ஸ்காரம் எல்லாம் செய்து வைத்தார்.
அவரே வேதங்கள், திவ்ய பிரபந்தம், தர்க்கசாஸ்திரம், வியாக்கரணம், கீதா பாஷ்யம், ஸ்ரீபாஷ்யம் எல்லாத்தையுமே கற்பித்தார். இவர் வெங்கடேசன் ஆகிய இந்த வேதாந்த தேசிகர் ஏகச்சந்த கிராகி. ஒரு தடவை சொன்னால் படிச்சுன்னு பிடிச்சிக்குவார். அவருக்கு சின்ன வயசுலேயே பிரவச்சன சக்தி இருந்தது. வச்சஸ்சாரு சித்திரம் என்று சொல்வார்கள். வரங்களிலேயே பெரிய வரம் என்ன அப்படின்னா, சாதுரியமாக பேசக்கூடிய பிரவச்சன ஆற்றல். அது அவருக்கு பிறவிலே இருந்தது. அப்புள்ளார் அவருக்கு தமக்கு பரம்பரையாய் வந்த கருட மந்திரத்தை உபதேசித்தார். இவர்கள் பரம்பரையாகவே வைணத்தைய உபாசகர்கள். கருடாழ்வாருக்கு வைணத்தையன் ஒரு பேர் உண்டு. வினத்தையின் மகன் வைணத்தேயன். அந்த கருடனை ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி உபாசனை பண்ணுவார்கள். அந்த மந்திரத்தை அவர் இவருக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த வெங்கடேசனுடைய பெற்றோர்கள் தக்க பருவத்திலே திருமங்கையார் என்னும் ஒரு நற்குணபதியை மனம் முடித்து வைத்தார்கள். இவருக்கு இல்லற வாழ்க்கையில் அவ்வளவா ஈடுபாடு இல்லை. மகான்கள் எப்பவுமே அப்படி தான். ராமானுஜருக்கு இல்லை, மனவள மாமனிகளுக்கு இல்லை, அவங்கெல்லாம் படிச்சுன்னு உதறிடுவாங்க இது என்ன வாழ்க்கை அப்படின்ட்டு. அப்போது அப்புள்ளார் வந்து முதுமையடைகிறார். கடைசி காலத்திலே அவர் வந்து இவர்களிடம், வெங்கடேசனிடம், ராமானுஜருடைய பாதுகைகள், பஞ்சசம்ஸ்காரத்திற்கு பயன்படும் திருவாழி திருச்சங்கங்கள் இவற்றை கொடுத்து தமது திருவடிகளை இவருடைய தலையிலே வைத்து அவர் திருநாட்டுக்கு எழுந்தருளினார். அதன் பிறகு இந்த வெங்கடேசன் என்ற வேதாந்த தேசிகர் திருவஹீந்திரபுரம் வர்றார். திருவஹீந்திரபுரம் உங்களுக்கு தெரியும், ஆதிசேஷனுடைய சிறப்பான வைபவம் நிறைந்த இடம். அங்கே தெய்வநாயகனை சேவித்து அருகிலே இருக்கக்கூடிய ஔஷதகிரி, அந்த மலையானது பல அரிய ஔஷதங்கள் நிறைந்த ஒரு மலை, ஒரு சிறு மலை. அங்கே போய் ஒரு அஸ்வத்த மரத்தின் அடியிலே உட்கார்ந்து தனக்கு கற்பிக்கப்பட்ட கருட மந்திரத்தை உபாசிக்கிறார். இவருடைய மன ஓர்மையும் தியானமும் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தது என்றால், விரைவிலேயே கருடாழ்வார் தரிசனமானார். தரிசனமாகி, நீ என்னை அழைத்ததன் பயனாக வந்து உனக்கு ஆசி கூறினேன். உன் மன வேட்கை என்னவென்று எனக்கு தெரியும். அது பூர்த்தியாக வேண்டுமானால் பெருமாள் ஹயக்ரீவராக அவதாரம் பண்ணினார் இல்லையா, அந்த மூர்த்தியை நீ உபாசிக்க வேண்டும் என்று கூறி ஒரு ஹயக்ரீவ விக்கிரகத்தை அவருக்கு கொடுத்து ஹயக்ரீவ மந்திரத்தையும் உபதேசித்து உன்னுடைய பக்தியை தொடர்வாயாக என்று வாழ்த்தி மறைந்தார். வேடிக்கை பாருங்கோ, அப்புள்ளார் பரம்பரை பரம்பரையாக கருட உபாசகர். அவர்கிட்டேருந்து கருட மந்திரம் கிடைக்குது. கருடாழ்வார் வேதபுருஷன் என்று சொல்வார்கள். சகல கலைகளும் வேதஞானமும் அவரிடம் ஐக்கியம். அவரை இவர் உபாசனை பண்ணி அவர் வந்து அயக்ரீவருடைய மந்திரத்தை இவருக்கு உபதேசம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கார். அப்போ எப்படி அவருக்கு ஞானம் வருதுங்கிறத பாருங்கள். அந்த பரம்பரை, அவர் திடசித்தமாக ஹயக்ரீவ உபாசனையில் ஈடுபடுகிறார். விரைவிலேயே ஹயக்ரீவர் பிரத்யட்சமாகிறார். தன் வாயில் உள்ள லாலாமிர்தம் என்ற உமிழ்நீரை தொட்டு அவர் வாயில் வச்சு அக்ஷரம் எழுதி வாழ்த்திவிட்டு சென்றார். அந்த வினாடியிலிருந்து அவருக்கு வடமொழி, தென்மொழி, இலக்கண, இலக்கிய, வேதம், தர்க்கம், சகல சாஸ்திரங்களும் பிரவாகமாக தோன்றின. நாவில் நர்த்தனமாடின. பாஷைகள்ங்கிறது அவருக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக கைவந்தன. அவர் அங்கிருந்து காஞ்சிபுரம் போகிறார். போகிற வழியில் திருக்கோவிலூரில் இருக்கிற தேகலீச பெருமாளை பார்க்குறார்.
தேகலீச பெருமாள்னு ஏன் பேருனா, தேகலீசம் என்றால் இடைகளி விராண்டா, அங்கே தான் வந்து முதலாழ்வார்கள் மூவர், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், மிருகண்டு முனிவருடைய ஆசிரமத்தின் இடைகளிலே வெராண்டாவிலே சந்தித்து கொண்டார்கள். அங்கே அங்கே பெருமாள் வந்து காட்சி அளித்தார். அதனால் அவருக்கு தேகலீச பெருமாள், இடைகழி பெருமாள் என்று பெயர். அவர் மேலே தேகலீச ஸ்துதி பாடுறார். இவர் பாடின நூல்களுக்கு கணக்கில்லை. ஐகிரீவருடைய கடாட்சத்தினாலே இவர் வாயை திறந்தார்னாலே கவிதை, அது வடமொழியாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி அப்படி பிரவாகிக்கும். காஞ்சிபுரத்துக்கு போனார். அங்கே வந்து நியாச சதகம், வரதராஜ பஞ்சாசத்து, அடைக்கலப்பத்து, அர்த்த பஞ்சகம் முதலிய பிரபந்தங்களை எழுதினார். தென்மொழியிலையும் நிறைய எழுதியிருக்கார் தமிழில், அது வந்து தேசிக பிரபந்தம் என்று கிடைக்கிறது. வடமொழியிலையும் ஏராளமாக எழுதியிருக்கார். பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எழுதின பல நூல்கள் காலத்தில் நம்ம கைக்கு கிடைக்காமல் போயிடுத்துன்றார். கணக்கில்லாத நூல்கள் எழுதியிருக்கார். திருவேகா போனார். அங்கே வேகா சேது ஸ்தோத்திரம் பாடினார். திருப்புட்குழி சென்றார். திருப்புட்குழினா திருப்புள்ளாகிய ஜடாயு. ஜடாயு ராமனுக்காக உயிரை விட்டான். அப்போது ராமன் வந்து ஜடாயுவுக்கு செய்ய வேண்டிய இறுதி சம்ஸ்காரங்களெல்லாம் செய்து, பிரம்மமேத சம்ஸ்காரங்களை செய்து குழியில் இட்டான். அந்த புல்லாகிய ஜடாயுவை குழியில் இட்டதனாலே புட்குழி, திருப்புட்குழி என்று பெயர். அது ஒரு புனித ஸ்தேத்திரம். அப்போது அவருக்கு ஒரு லாபம் ஏற்பட்டது. என்னென்னா, ராமானுஜருக்கு சரஸ்வதியினாலே கொடுக்கப்பட்ட ஹயக்ரீவ விக்கிரகம். சரஸ்வதி வந்து காஷ்மீர தேசத்திலே ராமானுஜருக்கு பிரத்யட்சமாகி வாழ்த்தி மறைந்தாள், உனக்கு பாஷ்யக்காரர்னு பேர் உண்டாகும்னு சொன்னார். அப்போது அவள் வந்து அவருக்கு ஒரு ஹயக்ரீவர் விக்கிரகம் கொடுத்தார். அந்த விக்கிரகம் அப்புள்ளாருடைய சந்ததி வழியாக வந்தது, இவர் கைக்கு கிடைச்சதான். அப்போது அயக்ரீவர் என்ற ஞானமூர்த்தி எப்படி தேசிகரோடு இணைந்து நடக்கிறார் பாருங்கள். பிறகு அங்கேருந்து திருப்பதி போகிறார். அங்கே தயாசதகம் பாடுகிறார். இந்த தயாசதகத்திலே பெருமாளுடைய தயையை, கிருபையை, கருணையை அவருடைய பிராட்டியாக பாவித்து பாடல் அருமையான கருத்தாளம் நிறைந்த நூல். பிறகு அங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போய் உடையவரை சேவித்து காஞ்சிபுரத்திலே பிரவச்சனம் பண்ணுறார். இவர் போகிற இடத்துலெல்லாம் பிரவச்சனம் பண்ணுவார். இவர் போய் பிரவச்சனம் பண்ண ஆரம்பித்தார்னா கூட்டம் சேர்க்க வேண்டியதில்லை, தானே கூட்டம் வந்து உட்காந்துடும். கணீருங்கிற குரல், அழுத்தம் திருத்தமான உச்சரிப்பு, பாஷா ஜானம், ஒரு சமத்காரமாக பேசக்கூடிய ஒரு திறமை எல்லாம் இருந்ததுனாலே பகவான் நாக்கிலே நர்த்தனம் ஆடினான். அதனாலே எம்பெருமானார் தரிசனத்தை போர் இடத்திலெல்லாம் பிரவச்சனம் பண்ணினார். அப்போது ஆவணி மாதம் ரோஹிணியிலே அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார். அவருக்கு வரதன் என்று திருநாமம். அவரும் வளரும்போது தந்தையைப் போலே ஞானத்திலே செழித்து வளர்கிறார். ஒரு முறை பிரமத துறவி ஒருத்தரோடு வாக்குவாதம் வந்தது. எப்போவுமே நீங்கள் வெறுமனே மத நம்பிக்கை உள்ளவராக இருந்துட்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த மதத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய வாதத்திறமையும் ஆளுமையும் உள்ளவராக இருந்துட்டால் பிரச்சனை. ஏன்னா மற்ற மதக்காரன்லாம் உங்களை அமுக்கணும்னு பார்ப்பான், ஜெயிக்கணும்னு பார்ப்பான். ஸோ இவர் ரொம்பவும் வாச்சாலமாக பேசுகிறாரே, இவருடைய மதம் பரவுதுங்கிறதுனாலே பொறாமையினாலே ஒரு பிற மத துறவி ஒருத்தர் இவரோடு வாதுக்கு வந்தார். அவரை இவர் ஜெயித்தார். அப்படி ஜெயித்த பிறகு அவரால் வாதத்திலே வெல்ல முடியவில்லை என்ற வயிற்றெரிச்சலாலே அவருக்கு மாந்திரிகம் தெரியும். அந்த காலத்தில் மாந்திரிகம் எல்லோருக்குமே ஏறக்குறைய கைவந்த கலையாக இருந்தது. அதில் இதர மதஸ்தர்களுக்கு ரொம்பவே அது ஒரு ஆயுதமாக இருந்தது. எனவே அந்த மாந்திரிகத்தை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணாரா, ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை ஜெபித்தார். அந்த மந்திரம் சித்தியானால் என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு குளத்து தண்ணீர் எடுத்து குடிக்கிறீங்கன்னு வைங்க, குடித்த உடனே நீங்கள் யாருக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவருக்கு அந்த தண்ணீர் பூரா அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும்,
அவர் வயிற்றுக்கு போயிடும். இப்போ நீங்கள் பாடு குடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய தண்ணி பூரா அங்கே போய் சேர வேண்டியது தான். அப்படி ஒரு வித்தே அதில் அந்த ஆள் கெட்டிக்காரன். ஒரு குளத்து தண்ணியை பூரா குடிச்சிட்டு உட்காந்துருக்கான் அந்த மந்திரத்தை சொல்லி. என்னென்னா இந்த குளத்து தண்ணி பூரா அவர் வேதாந்த தேசிகருடைய வயிற்றில் போய் இறங்குச்சுன்னா அவர் வயிறு வெடித்து இறந்து போயிடுவார் இல்லையா, அதான் நோக்கம். கொஞ்ச நேரத்தில் இந்த வெங்கடேசனுக்கு வெங்கடநாதனுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நடக்குதுன்னு. வயிறு வர வர பெருசாக வீங்க ஆரம்பிச்சிது. உடனே அவர் என்ன பண்ணார், பெருமாளை நினச்சி ஒரு மந்திரத்தை சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு தூணை நகத்தினால் கீறினாராம். உடனே இவருடைய மகிமை பாருங்கள், அவர் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண தண்ணி பூரா இங்கேருந்து அந்த தூணுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அந்த தூண் வழியாக ஆறு போல் பிரவாகிக்க தொடங்கியது. அதுக்கப்புறம் இவருக்கு இம்சை விட்டது. அதன் பிறகு அந்த துறவி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் என்று பார்க்குறோம். இவருக்கு ஞானம் அருட்செல்வம் நிறைய இருந்தது, அளவில்லாமல் இருந்தது, ஆனால் பொருட்செல்வம் இல்லை. பெரும்பாலான மகான்களுக்கு தான் இதான். அப்போ இவர் வறுமையிலே கஷ்டப்படுறாருங்கிறத தெரிஞ்சு இவருடைய இளமைக்கால தோழர் வித்யாரண்யர் வந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தில் தர்பாரில் முக்கியமான ஆளாக இருந்தார். நீர் இங்கே வந்தீர்னா உமக்கு நல்ல உத்தியோகம் வாங்கி தரேன், வறுமை இல்லாமல் செழிப்பாக இருக்கலாம்னு சொல்லி அவர் ஓலை அனுப்பிச்சார். இவர் வந்து இல்லை நான் வரல அப்படின்னு பதில் அனுப்பிச்சிட்டார். மறுபடியும் அவர் ரெண்டாவது ஓலை, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீர் கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே வரணும்னு. இவர் பார்த்தார், விடமாட்டார் போல் இருக்கே அப்படின்ட்டு வைராக்கிய பஞ்சகம் என்று ஒரு நூல் சின்னதாக. அதாவது இவர் எப்படி மனதிலே பொருளாசை அற்றவராக இருக்கிறார் என்பதை அவர் உணரும் வண்ணம். வைராக்கியம்னா ராகம், வி ராகம், வைராக்கியம் அப்படி வருது சொல்லு. ராகம்னா அன்பு பற்று, வி ராகம்னா பற்றின்மை. பற்றின்மை இருக்கிறவனுக்கு பணம் இல்லைங்கிற கவலை வராது. பற்று இருக்கிறவனுக்கு பணம் கோடிக்கணக்கில் இருந்தாலும் பத்தாது. இவரே தான் எவ்வளவு பெரிய வைராக்கியசாலி என்பதை விளக்கக்கூடிய வைராக்கிய பஞ்சகம் என்ற நூலை எழுதி அதை கொடுத்து அனுப்பிச்சார். வித்யாரண்யர் படித்து பார்த்தார். வாரம்னு அழைப்பு அனுப்பினா இவர் வைராக்கியத்தை பற்றி பேசுகிறாரு, சரி விடு இவருக்கு காசு வேணாம் போலுக்குன்னு விட்டுட்டார் அதோட. அது மட்டும் இல்லை, இவருடைய இவர் மீது அன்பு கொண்டவர்கள் இவருக்கு சமையலுக்கு காய் அரிசி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, கொடுக்குற போது மறைமுகமாக அதில் தங்க நாணயங்கள் எல்லாம் புதைச்சி வைப்பாங்களாம், அப்படியாவது இவருக்கு காசு போய் சேரட்டுமேன்ட்டு. அப்போ இவருடைய தேவிகள் மனைவியார் வந்து அரிசி படைக்கிற போது, ஐயோ இதில் நகை இருக்கே, மோதிரம் இருக்கே, பழையல் இருக்கேன்னு பார்த்து சுவாமிகள்கிட்ட சொன்னால் உடனே இவர் என்ன பண்ணுவாரான், ஒரு குச்சியால் ஒரு புழுவை தூக்குற மாதிரி இப்படி தூக்கி குப்பத்தொடல ஒன்று போட்டுருவாரான். இது எதுக்கு நமக்கு அப்படின்னு. அவ்வளவு தூரம் ஒரு பற்றற்றவராக வைராக்கியசாலியாக இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். அங்கே இவர் தானாக வரல, சில பேர் வந்து வாதத்துக்கு அவரை கூப்பிட்டாங்களாம். போய் அங்கே ராமானுஜ சித்தாந்தத்தை நிலைநாட்டி வாதத்தில் ஜெயித்தார். அப்போ எழுதப்பட்ட நூல் தான் பரமத ஜெயம். ஸ்ரீரங்கத்தில் பகவத்யான சோபானம், தசாவதார ஸ்தோத்திரம், தத்துவமுக்த கலாபம், சர்வார்த்த சித்தி, நியாய பரிசுத்தி, நியாய சித்தாஞ்சனம், சேஸ்வரமீமாம்சை, தத்வடீகை, சததூஷணி முதலிய நிறைய கிரந்தங்கள் எழுதுகிறார். இவருடைய புலமையையும் இவருடைய மதிநுட்பத்தையும் வாச்சாலத்தையும் கண்டு மகிழ்ந்த ரங்கநாத பெருமாள் இவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார், வேதாந்தாச்சாரியர் அப்படின்னு. வேதாந்தாச்சாரியர், அதுவரை வெங்கடேசனாக வெங்கடநாதனாக இருந்தவர் அன்று முதல் வேதாந்தாச்சாரியராகிறார். ஆச்சாரியருங்கிற வார்த்தையும் தேசிகருங்கிற வார்த்தையும் குரு என்ற பொருளை கொடுக்கும். வேதாந்த ஆச்சாரியர் அப்படின்னா வேதாந்த தேசிகர், வேதாந்தத்திலே கரை கண்டு பிறருக்கு குருவாக இருக்கக்கூடிய தகுதி உள்ளவர்னு அர்த்தம். இவர் ரங்கநாத பெருமாள் இந்த மாதிரி பட்டம் கொடுத்த உடனே ரங்கநாச்சியார் அந்த மாதிரி உடனே நான் ஒரு பட்டம் தரேன்னு சொல்லி சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு அந்த அம்மா ஒரு பட்டம். சர்வதந்திரன்னா சகல புஸ்தகங்கள்லையும்,
சகல சாஸ்திரங்களையும் சுதந்திரர், சுவாதீனம் உள்ளவர், ஆளுமை உள்ளவர். இவருக்கு கைவராத சாஸ்திரமே இல்லை. சித்திரம் சிற்பம் முதற்கொண்டு எல்லா சாஸ்திரங்களும் இவருக்கு வரும். ஐங்கிரிவருடைய அருள் இல்லையா? ஐங்கிரிவர் வந்து சரஸ்வதிக்கு குருவாச்சே. அப்போ இவருடைய திறமையை மெச்சி எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் கொடுத்த பட்டங்களை பார்த்து அங்கிருக்கிற ஸ்ரீரங்கம் வித்வான்கள்லாம் நாங்கள் ஒரு பட்டம் கொடுக்குறோம்னு சொல்லி இவருக்கு கவி தார்க்கிக்க சிம்ஹம் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. கவி தார்க்கிக்க சிம்ஹம் என்றால் கவி இயற்றுவதிலும் தர்க்கம் செய்வதிலும் சிங்கம் போன்றவர், ஈடு இணையற்றவர் என்று அர்த்தம். அப்போது டிண்டிமன் என்ற ஒரு மகாகவி தான் எழுதின காவியங்களை எல்லாம் இவருக்கு காட்டி என்ன மாதிரி காவி எழுத உமால முடியுமா என்று கேட்டார். அப்போது இவர் போட்டிக்கு யாதவாபியுதயம் என்ற ஒரு காவியம் எழுதி அவனுக்கு காமிச்சு அதை அவன் படித்து பார்த்துட்டு இந்த அளவுக்கு நுட்பமாக இவ்வளவு வொக்கேபுலரியோட இவ்வளவு பொருள்நுட்பத்தோடு நம்மால் எழுத முடியாது என்று அவன் செருக்கடங்கி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அங்கிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வரார். ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து கோதாஸ்துதி அருள்கிறார். கோதா என்றால் ஆண்டாள். இந்த ஸ்ரீஸ்துதி, பூஸ்துதி, கோஸ்துதி, கோதாஸ்துதி இந்த மூன்றுமே வேதாந்த தேசிகருடைய சிறப்பான படைப்புகள். திருவஹீந்திரபுரம் திரும்பி வரும்போது அங்கே ஒரு கட்டட தொழிலாளி, கொத்தனார்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து ஒரு சவால் விட்டாராம். என்னென்னா, உமக்கு சர்வதந்திர சுதந்திரர்னு பட்டம் இருக்குது, சகல சாஸ்திரங்களும் சகல கலைகளும் உமக்கு வரும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மயசாஸ்திரம் கட்டடக்கலை இருக்க அதுவும் தெரியும் தானே? அப்போது ஒரு சின்ன சவால், ஒரு கிணறு கட்டணம், ஆனால் நான் கொடுக்குற கல்லால் தான் கட்டணம் என்று சொல்லி சவால் விட்டானா. இவர் ஏற்றுக்கொண்டார். அவன் வேணும்னே பொருந்தாத கோணல் மாணலான கற்களாக எடுத்து கொடுத்தான், இதை வச்சு கட்டணும்னு. அதையும் அவர் சமத்காரமாக வைத்து கிணறு கட்டினார். அந்த கிணறு இன்றைக்கும் இருக்குது திருவஹீந்திரபுரத்தில். திருவஹீந்திரபுரத்தில் பெண்ணையாற்று உற்சவம் நடந்தது. அப்போது சமணர்கள் பல பேர் வேறு சில இதர மதஸ்தர்களை அழைத்து கொண்டு வந்து இவரை வம்புக்கு எடுத்தார்கள். அவர் வாதம் செய்து அவர்களை வென்றார். அப்போது எழுதினது தான் பரமத பங்கம் என்ற நூல். மறுபடி காஞ்சிபுரம் வர்றார். காஞ்சிபுரத்தில் ஒரு பாம்பாட்டி என்ன பண்ணுறான், இவர் ஒரு சவால் பண்ணுறான், கட்டடக்கலையில் நீர் கெட்டிக்காரர்னு அங்கே திருவஹீந்திரபுரத்தில் பேர் வாங்கியிருக்கீர், இப்போது நான் சில பாம்புகளை வச்சுருக்கேன், பாம்புகளை வச்சு வித்தை காட்டி எனக்கு ஜீவனம், அந்த பாம்புகளை கட்டுப்படுத்த முடியுமா, நெல்லுனா நிற்கணும் போனால் போகணும் என்று கூறி தன்னுடைய கூடையை திறந்து பல பாம்புகளை எடுத்து வெளியே விட்டான். அப்போ இவர் என்ன பண்ணாராம், ஒரு கோடு வரைஞ்சாராம். கோடு வரைஞ்சால் அந்த பாம்புகளாலே அந்த கோட்டை தாண்டி போக முடியல, அந்த கோட்டை பார்த்தோடனே திரும்பிடுச்சு. அதில் ஒரு பாம்பு என்ன பண்ணிடுச்சு, அந்த கோட்டை தாண்டி வந்தது. உடனே வேதாந்த தேசிகர் என்ன பண்ணார், கருட மந்திரம் சொன்னார். உடனே கருடன் வந்துட்டான் நேரில். அதாவது கருடாழ்வார் அவருக்கு எவ்வளோ வசப்பட்டிருந்தார் என்ன, உடனே கருடன் தோன்றி அனைத்து பாம்புகளையும் கொத்தி சென்றது. உடனே பாம்பாடி அழுதான், ஐயோ சாமி, இந்த பாம்புகளை வச்சு தானே நான் வித்தை காமிச்சு வீதியில் ஜனங்கள்கிட்ட வசூல் பண்ணி பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறேன், என் பிழைப்பே போச்சே அப்படின்னு காலில் விழுந்து அழுதானான். அப்போ அவர் என்ன பண்ணார், கருட தண்டகம் என்று ஒரு சின்ன நூல் அதை இயற்றுகிறார். அந்த கருட தண்டகம் அப்படிங்கிற நூலை கேட்டு கருடாழ்வார் திரும்ப வந்து அவர் என்னென்ன பாம்புகளை கொத்தி எடுத்துகிட்டு போனாரோ அத்தனை பாம்புகளையும் திருப்பி கொடுத்தாராம். அப்போது அந்த பாம்பாட்டி அவர் காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்டான் என்று சொல்கிறார்கள். இதுக்கிடையில் விஜயநகர சாம்ராஜ்ய தர்பாரில் வித்யாரண்யர் இவருடைய இளமைக்கால தோழர், அவரோட அச்சோபிய முனிவர் என்று ஒருத்தர் தர்க்கம் பண்ணாராம். வித்யாரண்யர் வந்து அத்வைதி,
அக்ஷோபிய முனிவர் வந்து துவைதி. உங்களுக்கு தெரியும் அத்வைதம்னா இறைவனும் ஜீவனும் ஒன்றுன்னு சொல்கிறது, துவைதம் என்றால் இறைவனும் ஜீவனும் வேறு வேறு அப்படின்றது. இந்த வாதம் வந்து வலுத்தது, நாள்கள் பல சென்றன, அவர்களுக்குள்ளே ஒரு முடிவை எட்ட முடியவில்லை. அப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க. உன் வாதங்களை ஏற்று எழுது, என் வாதங்களை ஏற்று எழுதுறேன், நம்ம ரெண்டு பேரும் ஏடுகளை வேதாந்த தேசிகருக்கு கொடுத்து அனுப்புவோம், அவர் படித்து பார்த்துட்டு எது சிறந்ததுன்னு முடிவு சொல்லட்டும்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை. அதன்படி இருவருடைய வாதங்களும் வேதாந்த தேசிகர் கைக்கு வந்தது. அவர் ரெண்டையும் பொறுமையாக படித்து பார்த்துட்டு இவர் ஒரு ஓலையில் எழுதினார். என்ன எழுதினார், இன்னென்ன காரணங்களால் வித்யாரண்யருடைய இன்னென்ன வாதம் செல்லாது, அக்ஷோபிய முனிவர் சொல்கிறது தான் சரி என்று அவர் தீர்ப்பு வழங்கினார். அதை வித்யாரண்யரும் ஏற்றுக்கொண்டார். பிறகு காஞ்சிபுரம் போகிறார். காஞ்சிபுரத்தில் அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. என்னென்னா, திவ்யபிரம்மன் அதாவது ஆழ்வார்களுடைய பாசுரங்களை அங்கே வந்து சேவிக்கக்கூடாது, அதனாலே அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னார்களாம். அப்போ இவர் வந்து ஆர்கியூ பண்ணி வாதம் பண்ணி ஆழ்வார்களுடைய பாசுரங்களும் வேதத்துல்லியந்தான், மதிப்பிற்குரியவை தான் என்று நிரூபித்து அந்த ஆழ்வார் பாசுரங்களை பாடும்படி பண்ணினார். இதற்கு மகிழ்ந்து காஞ்சி வரதராஜ பெருமாள் தன் திருச்சின்னங்களிலே ஒன்றை இவருக்கு கொடுத்தார் என்று ஐதீகம். பிறகு மறுபடியும் காஞ்சிபுரத்திலிருந்து அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார், திருக்கோவிலூர் வழியாக வர்றார். வரும்போது ஒரு இரவு இருட்டிடுச்சு, மேகம் நடந்து போக முடியாதுங்கிறப்போ எங்கே தங்கிறதுன்னு பார்த்தார், ஒரு செட்டியாருடைய வீட்டு திண்ணை காலியாக இருந்தது, அந்த திண்ணையில் படுத்தார். படுக்கிறதுக்கு முன்னால் அவர் கையில் பூசை பெட்டி வச்சுருப்பார் இல்லையா, அதில் இருக்கிற ஐக்ரீவர் விக்கிரகத்தை எடுத்து உமக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை என்கிட்ட என்று வெறுமனே தீர்த்தம் ஜலம் அதை எடுத்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு படுத்துட்டார். அப்போ இவர் வந்து ஐக்ரீவருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு வருத்தப்படுறாரே அப்படிங்கிறத உணர்ந்த ஐக்ரீவர் என்ன பண்ணினார், ஒரு சின்ன லீலை பண்ணினார். இவர் தூங்குகிற போது அந்த செட்டியார் வந்து கடலை வியாபாரி, கடலை விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி கடலை வியாபாரம் பண்ணக்கூடியவர். அவர் வச்சுருந்த கடலையை பூரா ஒரு குதிரை, வெள்ளை குதிரை பெருசாக ராஜலட்சணங்களோடு வந்து மேய தொடங்கிடுதான். அந்த செட்டியார் வேகமாக ஓடி வந்து வெளியே வந்து பார்த்தா இவர் திண்ணையில் படுத்திருக்கார். அவர் நினச்சிக்கிட்டார், இவர் தான் குதிரையில் வந்திருக்கார், இவரோட குதிரை தான் அது, அந்த குதிரை தான் மேயுதுன்னு சொல்லி, ஓய் ஐயரை எந்திரும்மையா, உங்கள் குதிரை வந்து என் கடலையை பூரா சாப்பிடுது அப்படின்னோடனே யோசனை பண்ணி பார்த்தார். மனசுக்குள்ளே ஐக்ரீவர் ஸ்புரித்து பேசினார், அவருக்கு புரிஞ்சு போச்சு. அவர் சொன்னார், ஒரு வெள்ளி கிண்ணத்தில் பசும்பால் கொண்டு வரும், அவர் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த பாலை குதிரை வடிவில் வந்த அந்த ஐக்ரீவருக்கு இவர் நிவேதனம் பண்ணார். உடனே அந்த குதிரை அதை சுவீகரித்து மறைந்தது. அதை பார்த்து அந்த செட்டியார் மகிழ்ந்து போய், ஏயப்பா எப்பேற்பட்ட மகானியா, வீட்டு திண்ணையில் படுத்திருக்கிறீரே என்று சொல்லி பெரிய தொகையிலான பணத்தை அவருக்கு கொடுத்தாராம். பொருட்செல்வம் அவருக்கு வந்து சேர்ந்தது. இதுக்கப்புறம் அவர் ஸ்ரீரங்கம் வந்த பிறகு ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இவர் கவி இயற்றுவதிலே, அதுவும் வேகமாக கவி இயற்றுவதிலே வல்லவர் என்று கேள்விப்பட்டு ஒரு வித்வான், சம்ஸ்கிருத வித்வான் வந்து இவரை போட்டி கழித்தாரான். என்னென்னா, ஒரு ராத்திரிக்குள்ள 1000 ஸ்லோகம் எழுதணும், நம்ம ரெண்டு பேரும் போட்டி வச்சுக்குவோம், நானும் எழுதுகிறேன் நீரும் எழுதும், யார் எழுத முடியுது யார் தோக்குறாங்க பார்ப்போம் அப்படின்னார். சரின்ட்டு இவர் ஒத்துக்கொண்டார். அந்த வித்வான் வீட்டுக்கு போய் ராத்திரிக்கெல்லாம் தூங்காமல் எழுத ஆரம்பிச்சிட்டார். ஐயோ தெரியாதனமா, நம்ம 1000 ஸ்லோகம் எழுதுறதாச்சும் ஒத்துக்கிட்டமே. இவர் வந்து நிம்மதியாக தூங்கிட்டார். தூங்கி விடிய கால 3 மணிக்கு எழுந்து ஏடு எழுத்தா நீ பிடிச்சார்னா, கிட்டு 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 கிட்டுன்னு 1000 ஸ்லோகம் எழுதிட்டார். சன்னதிக்கு வந்தால் அந்த வித்வான் 300 ஸ்லோகம் தான் எழுதியிருக்கார், இவர் 1000 ஸ்லோகம் எழுதிட்டார். அதை பார்த்து அவர் தோல்வியடைந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரா.
அது 1000 ஸ்லோகம் எதை பற்றியதுன்னா, ரங்கநாத பெருமாளுடைய பாதுகைகள் அது நம்மாழ்வார் தான் என்று சாதிக்கக்கூடிய வண்ணம் மிக அற்புதமான ஒரு காவியம் அதை எழுதினார். இந்த பாதுகா சகசிரம் என்பது ரொம்பவும் பிரசித்தியானது. அவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற போது அவர் மீது காழ்ப்பு கொண்ட சில வித்வான்கள் அவரை சிக்கலில் மாட்டிவிடணுங்கிறதுக்காக ஒரு பிரம்மச்சாரியை, அவர் கல்யாணத்துக்கு பணம் வேணும், அவர்கிட்ட போய் நீ வேதாந்த தேசிகிட்ட போய் பணம் கேளியாக கொடுப்பார், அவர் ரொம்ப அமானுஷமான ஆற்றலாம் உடையவர்னு கிளப்பி விட்டார். அவர் நம்பிக்கிட்டு வந்து தேசிகர் காலில் விழுந்து, சாமி எனக்கு கல்யாணத்துக்கு பணம் இல்லை, நீங்கள் தான் உதவணுன்னும் போது அது வந்து ரங்கநாச்சியார் சொன்னது, அந்த இடத்துலே உனக்கு என்ன பணம் தானே வேணும் என்று சொல்லி ஸ்ரீஸ்துதி எழுதுகிறார். அந்த ஸ்ரீஸ்துதி அவர் எழுதி முடித்த உடனே அப்படி விதானத்திலிருந்து தங்க காசாக கொட்டித்தான், நிறைய மலையாட்டம் எடுத்துக்க முடியா அப்படின்னா, சரி உங்களுக்கு நான் எவ்வளோ தரணும், எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஒரு தம்படி வேணாம், எல்லாம் நீரே எடுத்துக்க, எனக்கு வேண்டாம்ட்டார். இதை பார்த்த அந்த பிரம்மச்சாரியை கிளப்பி விட்ட எதிரிகள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் இந்த ஸ்ரீஸ்துதி என்பதை வறுமைப்பட்டவர்களும் பணக்கஷ்டத்தால் துன்பப்படுகிறவர்களும் சொல்லி பலன் அடைகிறார்கள். திருமகளை எப்படி பிரார்த்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் அவர் வந்து ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார். மகாலட்சுமிக்கு எவ்வளவு தூரம் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதுன்னா, பிரத்யட்சமாக பணம் கொட்டித்து, முன்ன ஒரு கதை சொல்லுவாங்க, கனகதாரா ஸ்தோத்திரம் என்று ஆதி சங்கராச்சாரியர் பாடினார், பணம் கொட்டிச்சுன்னு, அது மாதிரி ஒரு சம்பவம் இது. அப்புறம் வந்து ஸ்ரீரங்கத்தில் இவர் தினம் காலட்சேபம் பண்ணுவார், தினம் உபன்யாசம் பண்ணுவார், ராமானுஜருடைய சித்தாந்தங்களை எடுத்து பேசுவார், விளங்காத உபநிஷதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் ரொம்ப எளிமையாக விளக்குவார். அப்படி இருக்கிற போது இவருடைய பையன் சொன்னது இல்லையா, வரதன்னு பெயர் வச்சார், ஒரு குழந்தை இப்போ வரதாச்சாரியார் என்ற பெயரோடு மேதா விலாசத்தோடு புகழோடு இருக்கார். அவர் வந்து இவர் மேலே ஒரு தனியன் எழுதுகிறார். இப்போது ராமானுஜருக்கு தனியன் இருக்குது, நம்மாழ்வாருக்கு தனியன் இருக்குது, மணவாள மாமன்களுக்கு தனியன் இருக்குது, அது மாதிரி இவருக்கு ஒரு தனியன் வேணுமென்று அவர் எழுதினது. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்த ஆச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதா கருதி அப்படின்னு எழுதி காட்டினாராம். அங்கே இருக்கிற வித்வான்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது என்று இதை அங்கீகாரம் பண்ணி இனிமே ஸ்ரீ வேதாந்த தேசிகருடைய பிரபந்தங்களிலே இதை தான் முதல்ல தனியனாக வைக்கணும்னு சொன்னாராம். அதை வந்து தேசிகரும் அங்கீகாரம் பண்ணார். இதுக்கு பொருள் என்னென்னா, ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய வெங்கடநாதன் என்ற பெயருடைய இந்த குரு திருமகள் அருள் பெற்றவர், கவி தார்க்கிக கேசரி, கேசரினா சிங்கம், கவி ஏற்றுவதிலும் தர்க்கம் செய்வதிலும் சிங்கமாயிருக்கிற இவர் வேதாந்த ஆச்சாரிய வரியாக, வேதாந்தத்தை கரைகண்ட ஆச்சாரியர்களில் சிறந்தவர் அவர், மே சந்நிதத்தாம் சதாகிருதி, என் உள்ளத்திலே என்றும் அவர் நிலைத்து நிற்கட்டும் என்று பொருள் உள்ளது. இன்றைக்கு வரைக்கும் தேசிக சம்பிரதாயத்தில் மட்டுமில்லை, தேசிகருடைய பிரபந்தங்களை பற்றி உபன்யாசம் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் இந்த தனியனையே சேவிக்கிறார்கள். அதுக்கப்புறம் லக்ஷ்மணாச்சாரியார்னு ஒருத்தர் வந்து இவர்கிட்ட அபச்சாரப்பட்டாராம், ஏதோ மனம் புண்படும்படி பேசியிருப்பார் போல் இருக்கு, அவருக்கு ஏதோ வியாதி வந்துருத்தான், பிறகு காலை விழுந்து வணங்கினாரா. அப்போ இவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை அவர் சுவீகரித்து அந்த வியாதி தீர்ந்தது மட்டும் இல்லை, அன்று வரை அவருக்கு குழந்தை பிறக்காமல் இருந்தது, குழந்தை பிறந்துதான், இவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தினால் குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு தீர்த்த பிள்ளை அப்படின்னு பேர் வச்சாங்களாம். பிறகு அங்கிருந்து சத்தியமங்கலம் சென்றார். இந்த லக்ஷ்மணாச்சாரியார் பேசின பேச்சு மனம் பொறுக்காம தான் அவர் சத்தியமங்கலம் போனார்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போது ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்தா அங்கே முகலாயர்கள் அட்டூழியம் பண்ணி அங்கே வைணவர்களை கொல்லுவதும், ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவிலை இடிப்பதும் ரொம்ப அக்கிரமங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்த சுதர்சன பட்டர் என்ன பண்ணிட்டார், மூலவர் வெளியே தெரியாதபடி கல்ச்சுவர் எழுப்பி அதை மறைச்சிட்டார், உற்சவ மூர்த்தியை திருப்பதிக்கு அனுப்பிச்சு விட்டார். இந்த நேரத்தில் இதை பார்த்துட்டு மனசு பொறுக்காமல்
என்னடா அப்படி இருக்கேன்னு வேதனைப்பட்ட போது அந்த சுதர்சனப்பட்டர் வந்து இவரை பார்த்து, அந்த சுதர்சனப்பட்டர் ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்துக்கு சுத பிரகாசிகை என்று ஒரு உரை நூல் எழுதியிருந்தார். அதை இவர்கிட்ட ஒப்படைச்சு தன்னுடைய இரு குமாரர்களையும் இவர்கிட்ட ஒப்படைச்சு, ஏன்னா இவருடைய உயிருக்கு முகலாயர்கள் ஆபத்து அப்படிங்கிற நிலைமை வந்துடுது. இவர் வந்து அந்த சுத பிரகாசிகையையும் அந்த இரு குமாரர்களையும் பத்திரமாக கொண்டு வந்து ஊருக்கு வெளியே கொண்டு வந்துட்டார். அவர் அன்றைக்கி அதை காப்பாற்றலைன்னு சொன்னால் இன்றைக்கி நமக்கு பாஷ்யக்காரருடைய அந்த பாஷ்யத்தினுடைய ஆழமான அர்த்தங்களாக நமக்கு தெரியாமல் போயிருக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய இழி நிலைமையை பார்த்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அவர் வந்து அபீதி ஸ்தவம் என்று ஒரு நூல் எழுதுகிறார். சத்தியமங்கலத்திலிருந்து பீதினா பயம், அபீத்தினா பயமின்மை. இப்போ நாங்கள்லாம் பயத்தில் இருக்கிறோம். யவனர்கள் அந்நியர்கள் வைணவத்துக்கும் விஷ்ணு கோவிலுக்கும் இடையூறு செய்கிறார்கள், எங்களை காத்திருட வேண்டும் என்று. அப்போது அந்த அபீத்தி ஸ்தவம் அவர் பாடுகிறார். அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இந்த கடவையாதி சங்கியைப்படி என்னென்ன எழுத்தை எப்படி எப்படி போட்டால் அது என்னென்ன மாந்திரிக் எஃபெக்ட் இருக்குங்கிற மாதிரி ஒரு திவ்ய ஞானத்தோடு அவர் எழுதினார். அதனுடைய பீஜ மகிமையினால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், செஞ்சி ராஜா கப்பனாரியன் வந்து ரொம்பவும் ஆவேசமடைந்து இந்த ஸ்ரீரங்கம் இழிநிலையை பார்த்து ஒரு பெரும் படை திரட்டி வந்து அங்கிருக்கிற அந்த யவனர்களை அடித்து துரத்தி அந்த கோவிலுக்கு மறுபடி ஜீர்ணோத்தாரணம் செய்து எல்லா திருப்பணிகளையும் செய்து மங்களமாக்கினான் என்று சொல்கிறார்கள். அதனால் நமக்கு ரொம்ப எதிரிகளுடைய பயம் இருக்கிற போது இந்த அபீத்தி ஸ்தவம் படிச்சுக்கிட்டால் நமக்கு நல்லது என்பது நம்பிக்கை. ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி வந்தார். இந்த மாதிரி செஞ்சி ராஜா குப்பனாரியன் வந்து இந்த நற்காரியத்தை பண்ணின உடனே ஸ்ரீரங்கம் அமைதியாகிடுத்துன்னு சொல்லி ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார். அங்கே வந்தால் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்களாம், ஆழ்வார்கள் பன்னிருவரும் பல்வேறு வருணங்களிலே பிறந்தவர்களாதலாலே ஆழ்வார்களுடைய விக்கிரக வழிபாடு இங்கே கூடாது என்று சில பேர் ஆட்சேபித்தார்களாம். அதை வந்து இவர் வென்று ஆழ்வார்களை அங்கே ஏழை பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் முன்ன ஒரு கட்டட தொழிலாளி சவால் விட்ட மாதிரி, அடுத்து வந்து ஒரு சிற்பி ஒரு சவால் விட்டானான். என்ன அப்படின்னா, நீர் வந்து உம்முடைய விக்கிரகத்தை அழகாக செய்யணும், உம்முடைய சிற்ப திறமையை நான் பார்க்கணும் என்று சொன்னான். இவர் செய்தார். அதுக்கான பீடத்தை அந்த சிற்பி அமைத்தான். இந்த விக்கிரகத்தை அந்த பீடத்தில் வச்சா அந்த பீடத்தில் சிற்பம் பொருந்தலை, அதனால் பீடத்துக்கு ஏற்ப அந்த விக்கிரகத்தை சரி பண்ணணுங்கிறதுக்காக உளியினாலே அந்த சிற்பத்தை லேசாக செதுக்கியிருக்கிறான். அப்போ உடனே அந்த விக்கிரகத்திலிருந்து உதிரம் பெருக்கெடுத்து ஓடியது, குருதி கொட்டியது. அப்போ சாட்சாத் தேசிகருடைய திருமேனிதான் என்பதை அறிந்து அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அதுக்கப்புறம் இவர் தேசிகர் என்ன பண்ணார், சிற்பத்தை சரி செய்து அந்த பீடத்தில் தான் அமைப்பு சரியில்லைன்னு அந்த பீடத்தை செம்மை செய்து இவரே அதை வந்து அதை ஒழுங்காக சீட்டாகும்படி பண்ணினார். அந்த சிற்பி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டானா, அந்த சிற்பத்தை அப்படி ஆற தழுவி, தேசிகர் என்னுடைய மகிமையெல்லாம் இந்த விக்கிரகத்தில் என்னென்றும் இருக்கும் என்று வாழ்த்தினார். அந்த விக்கிரகத்தை அவருடைய குமாரனாகிய நயனாராச்சாரியருக்கு கொடுத்தார். அது இன்று வரை திருவகீந்திரபுரத்தில் இருக்கிறது. அவர் வந்து கருடாழ்வார் கொடுத்த, கருடாழ்வார் இவருக்கு கொடுத்த ஹைகிரிவேர் விக்கிரகத்தையும் அந்த விக்கிரகத்தோடு சேர்த்து பிரதிஷ்டை செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார். இவர் வேதபராயம் நூறாண்டுன்னு சொல்லுவாங்க. மனிதன் வந்து சதாயுஷ் 100 ஆண்டு வாழ பிறந்தவன் என்று வேதம் சொல்கிறது. அந்த 100 ஆண்டும் பரிபூர்ணமாக இவர் வாழ்ந்துட்டு அதன் பிறகு ஆச்சாரியின் திருவடிகளை அடைந்தார். இவர் எழுதின நூல்களிலே சில கிடைச்சிருக்கு, அதுவே பலவாக இருக்குது, பல நமக்கு கிடைக்கல. அந்த பிரபந்தங்களிலே சில சில குறிப்புகள், உதாரணமாக ஹைகிரீவ ஸ்தோத்திரம் அவர் எழுதினார் இல்லையா, அது எப்போது எழுதப்பட்டதுன்னா, முத முதன்னு இவர் திருவகீந்திரபுரத்தில் ஹைகிரீவரை உபாசனை பண்ணினப்போ ஹைகிரீவர் நேரில் தோன்றி காட்சி கொடுத்து வரம் கொடுத்தாரே அப்போது எழுதப்பட்டது
என்று ஒரு குறிப்பு காணப்படுகிறது. அடுத்து இவர் எழுதின ஸ்ரீ பகவத்யான சோபானம் என்ற நூல் திருப்பாணாழ்வாருடைய அமலநாதிப்பிரானை அடியொற்றி பாடப்பட்டது என்ற ஒரு குறிப்பு இருக்குது. அதாவது திருப்பாணாழ்வார் எப்படி எம்பெருமானுடைய திருமேனியை திருவடி காலு நாபி மார்பு முகம் என்று வர்ணிக்கிறார், அது மாதிரி அதனுடைய வடமொழி சாயையாக இது எழுதப்பட்டது என்ற ஒரு பாரம்பரிய நம்பிக்கை. அடுத்து இந்த வேகசேது ஸ்தோத்திரம் திருவகாவலை எழுதினார். அதாவது பிரம்மாவுடைய புறக்கணிப்பை பொறுக்க மாட்டாமல் சரஸ்வதி கோபம் கொண்டு அவர் செய்த யாகத்தை கெடுப்பதற்கு வேகமாக வேகவதி என்ற ஒரு நதியை பிரவாகிக்க விட்டபோது எம்பெருமானிடம் பிரம்மா முறையிட்டப்போ அவர் வந்து ஒரு அணையாக குறுக்கே படுத்த இடம் யதோக்தகாரி அந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், அதை தான் அவர் வேகசேது ஸ்தோத்திரம்னு எழுதுகிறார். வேக என்பது அந்த வேகவதி நதியை குறிக்கும், சேதுன்னா அணை, வேகசேது ஸ்தோத்திரம். இது திருவகாவிலே அவர் பாடினது. அடுத்து அச்சுத சதகம் என்ற ஒரு புத்தகம். இந்த அச்சுத சதகம்ங்கிற புத்தகம் பற்றி என்ன ஒரு குறிப்புனா, சம்ஸ்கிருதத்தை அந்த காலத்தில் ரொம்ப பழைய காலத்தில் வீடுகளில் பேசினார்கள். இப்போ இன்றைக்கி நாம் எப்படி தமிழ் பேசுகிறோமோ, எப்படி வீடுகளில் இங்கிலீஷ் பேசுகிறோமோ, எப்படி வீடுகளில் ஹிந்தி பேசுகிறோமோ, அதுபோல் ஒரு காலத்தில் வீடுகளில் சம்ஸ்கிருதம் சரளமாக பேசப்பட்டது, உரையாடல் மொழியாக இருந்தது. ஆனால் அந்த சம்ஸ்கிருதத்தினுடைய ஒரு ஆழமான இலக்கண அமைப்பின் காரணமாக பெண்கள் வந்து அந்தளவுக்கு அதை கரெக்டாக பேச முடியாமல் குழந்தைகள் மழலை பேசுகிறது போல் கொஞ்சம் சிதைக்கப்பட்ட சம்ஸ்கிருதம் பேசினார்கள். அது நாளாவட்டத்திலே பிராகிருதம் என்ற ஒரு மொழியாக அழைக்கப்பட்டது. பிராகிருதம் என்ற மொழி என்பது சம்ஸ்கிருதம்தான். அது பெண்கள் அதிக அளவு படிப்பறிவு இல்லாமையினாலே சம்ஸ்கிருதத்தை சிதைத்து பேசின பேச்சு என்று ஏற்பட்டது. அப்படி ஒரு பிராகிருத மொழியிலே நம்ம ஒரு சாஸ்திரம் எழுதணும்னு சொல்லி அச்சுத சதகம் என்ற ஒரு புஸ்தகம் எழுதுகிறார். அந்த அச்சுத சதகத்திலே பெருமாளை கணவனாக பாவித்து இவர் தன்னை பெண்ணாக பாவித்து ஒரு பெண் பெருமாள்கிட்ட பெண்கள் பேசக்கூடிய பிராகிருத மொழியிலே பேசுவது போல அமைச்சிருக்கார். அது ரொம்பவும் வந்து இன்றும் வட இந்தியாவிலே மிகவும் கொண்டாடப்படுகிறது. இதுக்கப்புறம் வந்து அவர் எழுதின ஒரே ஒரு உரைநடை ஸ்தோத்திரம், வசன நடையில் எழுதப்பட்ட சம்ஸ்கிருத ஸ்தோத்திரம் வந்து மகாவீர வைபவம். மகாவீர வைபவங்கிறது அவர் கொடுத்த பேர். ஆனால் பிரபலமாக அந்த ஜனங்கள் சொல்கிறது ரகுவீர கத்தியம். இந்த ரகுவீர கத்தியத்தில் வந்து அவர் எழுத்துக்களையும் சொற்களையும் ஒலி ஒற்றுமை உள்ளவையாக தேர்ந்தெடுத்து ஒலி கவர்ச்சி உள்ளதாக அதை அமைச்சிருக்கார். அது வந்து நான் தேர்ந்தெடுத்தாருன்னா நான் அடிக்கடி வரக்கூடிய வார்த்தையாக போடுவார், கா எடுத்தாருன்னா காங்கிற எழுத்து அடிக்கடி வரக்கூடிய வார்த்தையாக போடுவார். ஒரு உதாரணத்துக்கு இது டா வரக்கூடிய ஒரு வரி படிக்கிற பாருங்கள், ஹாட்டக்க கிரி கட்டக்க லடக பாத பீட்ட நிக்கட்ட தட்ட பரி லுட்டித்த நிக்கில நிருபத்தி கிரீட்ட கோட்டி இப்படி இருக்கார். அதை நீங்கள் முழுக்க படித்தீங்கன்னா தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்கும், பட்ட 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 பட்டன்னு இருக்கும். ஐகிரிவர் நாக்கில் பீஜம் எழுதினாரே, லேசாக எழுதினார், அழுத்தம் எழுதிட்டு போயிட்டார். இவர் நாக்கில் பாஷைகள் நர்த்தனம் எழுது. அதை நீங்கள் முழுக்க படித்தீங்கன்னா அந்த ஒலியே கேட்குறதுக்கு, இப்போ நம்ம அருணகிரிநாதர் தித்தன் பாடினார்ல அந்த மாதிரி இது வடமொழியில் அவர் செய்து வைத்தேன். இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான இலக்கியம். அதுக்கப்புறம் சுதர்சன அஷ்டகம். சுதர்சன அஷ்டகம்ங்கிறது சக்கரத்தாழ்வார் மேலே அவர் எழுதின 8 ஸ்லோகம். இது வந்து திருவஹீந்திரபுரத்தில் பிற மதத்தினரோடு வாதம் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்ட போது அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக இதை அவர் எழுதினதாகவும், இதை வந்து சக்கரத்தாழ்வார்கிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டு வாதத்தில் அவர் ஈடுபட்டதாகவும், அவர்கள் வாதத்திலே தோற்று ஓடினதாகவும் வரலாறு. அதனால் இன்றைக்கு வரைக்கும் எதிரிகள் தொழிலே உள்ளவர்கள் இந்த ஸ்ரீ சுதர்சன அஷ்டகத்தை சேவிக்கிறார்கள். அதுக்கப்புறம் கருட பஞ்சாசத்து. இது வந்து கருடாழ்வாரே அவர் கனவில் தோன்றி இதை எழுதுன்னு சொல்லி அப்படி எழுதினது.
இதை படிக்கிறவங்களுக்கு விஷ ஜந்துக்களுடைய தொந்தரவு இருக்காது. தேழு, பாம்பு, சில்விஷம், சில பூச்சிகள் இருக்கும், அது கடிச்சிட்டா ஆளு சாக மாட்டான், ஆனால் கடிப்பட்ட இடத்துல ஒரு உபாதை இருக்கும், வீங்கிக்கும், அரிக்கும். இதெல்லாம் சில்விஷங்கள். விஷ ஜந்துக்களுக்கு நாட்டில் பஞ்சமில்லை. கொசு இருக்கே, அதுவே விஷ ஜந்து தான். சில கொசு கடிச்சிட்டா மலேரியா வந்துடுதில்லை. அதனால் இதை படிக்கிறவங்களுக்கு அந்த உபாதையெல்லாம் இருக்காது அப்படின்னு நம்பிக்கை. அதுக்கப்புறம் யதிராஜ சப்ததி. யதிராஜ சப்ததி வந்து ஒரு சித்திரை திருவாதிரை என்று, ராமானுஜருடைய அவதார நட்சத்திரம் சித்திர மாதம் திருவாதிரை. அப்போ ராமானுஜருடைய திருமேனி அழகில் பக்தர்கள்லாம் ரொம்ப ஈடுபட்டு இருக்கிற போது, இவரும் மெய்மறந்து ரசித்த போது, ராமானுஜரே அருளப்பாடிட்டு வேதாந்த தேசிகரை பார்த்து இந்த நூலை எழுதச் சொல்லி உத்தரவிட்டதாகவும், அதன்படி இவர் எழுதியதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இது வந்து இது நான் சொன்னதெல்லாம் சில நூல்கள் தான், நிறைய நூல்கள் அவர் எழுதியிருக்கார். அதெல்லாம் படிக்கிறதுக்கும் நமக்கு நாள் பத்தாது, படித்து புரிஞ்சுக்கிறதுக்கும் ஆயுசு பத்தாது. எல்லாமே வந்து ஹயக்ரீவருடைய வாக்கு. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அவர் வந்து கருடாழ்வார் மேலே ஒரு பிரபந்தம் எழுதினார், அது ஸ்ரீ கருட பஞ்சாசத்து, நான் சொன்னேன் இல்லையா அது. அதில் ஒரு இடத்துல 1, 2, 3 ஆரம்பித்து 100, 1000, 1,000,000 வரைக்கும் கொண்டு போகிறார். இந்த ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு வரும், இறைவனை 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி பாடுது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் கருடாழ்வாரை வந்து 1, 2, 3 நம்பரில் வரிசைப்படுத்துகிறார். ஏகோ விஷ்ணோர் த்விதீயஸ் திருச்சதுர விதிதம் பஞ்சவர்ணி ரகசியம் ஷாட்குண்ய ஸ்மேர சப்தஸ்வர கதிர் அணிமாத்யஷ்ட சம்பன்னவாத்மா தேவோ தர்வீகராரி தசசத நயனாராத்தி சாகசலக்ஷே விக்ரீடத்து பக்ஷகோட்டிர் விகடயது பயம் வீத சங்கியோதயோ நக. ஏகா, ஏகன்னா ஒன்றானவன். இவருக்கு நிகரான வேறொரு வேத புருஷன் இல்லை, இவருக்கு நிகரான ஒரு கருடன் காட்ட முடியாது. ஏகா ஒன்று. விஷ்ணோகோ த்விதீயா, பகவானுக்கு இரண்டாவது ஒரு மூர்த்தி. இதுக்கு அவருடைய வியூகங்களில் ரெண்டாவது யூகம் என்றும் பொருள் சொல்லலாம். இன்னொரு பொருள் என்னென்னா, ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா கருடாழ்வார் சன்னதி பார்த்தா பெருமாளுக்கு முன்னால் நல்லா பெருசாக விஸ்வரூபமாக இருக்கும். அங்கே பள்ளி கொண்ட ரங்கநாத பெருமாள் அங்கேருந்து கருடாழ்வாரை பார்க்குறாராம். பார்த்தா அடே, மகிமையிலும் பிரதாபங்களிலும் இவன் என்னைப்போல் இருக்கிறானே, நான் என் உருவத்தை கண்ணாடியில் பார்க்கிறேனோ, அது இரண்டாவது விஷ்ணுவோ என்று நினைக்கக்கூடிய அளவு மகிமை தேஜஸ் உள்ளவரான் அப்படியே அர்த்தம் சொல்லலாம். அப்போது விஷ்ணோகோ த்விதீயா, இரண்டாவது மூர்த்தி. த்ரீ சதுர விதித்தம், த்ரீனா 3, சதுரன்னா 4, மூவர் அல்லது நால்வரால் மட்டுமே அறியப்பட்டது. எது அப்படின்னா பஞ்சவர்ணி 5 எழுத்துக்கள் கொண்ட கருட மந்திரம். அந்த வைணதய மந்திரத்துக்கு மொத்தம் 5 எழுத்து. அதை வந்து எல்லோரும் அந்த மந்திரம் கற்றுக்கிட்டவாலும் இல்லை, தெரிஞ்சாலும் அர்த்தம் புரிஞ்சு சொல்லவும் முடியாது. 3-4 பேருக்கு தான் அங்கங்கே எங்கேயோ ஒரு ஊருக்கு ஒரு ஆள் தான் இருப்பாங்க, அவங்க சொல்லிக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட மந்திரத்தினுடைய ரகசியம் உட்கருத்தாய் ஷாட்குண்ய ஸ்மேர 6 குணங்கள் விளங்குகிறவர். 1, 2, 3, 4, 5, 6 வந்துருச்சு. ஞானம், பலம், வீரியம், தேஜஸ், ஐஸ்வர்யம், சக்தி என்று பகவானுடைய அந்த 6 குணங்கள் இங்கே பிரதிபலிக்கிறான். 6 குணங்கள் விளங்குபவராய் சப்தஸ்வர கதிகை, 7 சுரங்களுடைய சாமவேதத்துக்கு உறைவிடமாய். சுரங்கள் 7, அந்த 7 சுரங்கள் அமைந்து பாடப்படும் சாமவேதம். அந்த சாமவேதம் இவர்கிட்ட ஒரு வேத புருஷன், இவரிடம் 4 வேதங்களும் தங்கியிருக்கின்றன. அப்படிப்பட்டவர் அணிமாதி. அணிமா அப்படின்னு சொன்னால் அஷ்டமா சித்தின்னு சொல்லுவாங்க, அதாவது அணிமா, மகிமா, லகிமா, கரிமா, வசித்துவம், ஐஸ்வர்யம், பிராப்திகி, பிராகாமியம், இப்படி 8 சித்திகள் இருக்குது. அந்த 8 சித்திகள் என்னென்னா, அணிமானா இந்த யோகிகள்லாம் செய்து காட்டுவாங்க, பெரிய உடம்பை சின்ன உடம்பாக்கிடுவாங்க. அனுமான் வந்து சீதையை தேடி இலங்கைக்கு போகிறபோது ஒருத்தி வாயை திறந்தாலாம் என் வாய்க்குள்ளே போடான்னு, அப்போ ஒரு சின்ன உருவமாயிட்டாரான், சின்ன உருவமாக அப்புறம் பெரிய உருவமானாரான், அதுதான் அனிமா. மகிமானா பெரிய உருவமாகிறது, ஆஞ்சநேயர் சீதைக்கு முன்னால் சுருபடுத்து காட்டினார் இல்லையா அது. லகிமா, லகிமானா கனமே இல்லாத இறகு மாதிரி லேஸ் ஆகிடுறது. கரிமா அப்படின்னு சொன்னால் கனமாகிடுறது, பாரமாகிடுறது. அதான் இந்திரஜித்து வந்து
அஸ்திரம் போட்டு லக்ஷ்மணனை மயக்கம் போட வச்சுட்டான். உடனே லக்ஷ்மணனை தூக்கி கொண்டு போய் ராவணன்ட்ட காட்டி பெருமை பேசலான்னு நினச்சி அவன் இந்திரஜித் தூக்குனா லக்ஷ்மணனை உடம்ப தூக்க முடியல, மலை மாதிரி கணக்கிறான். ஏன்னா இவனுக்கு அவன் விரோதி இல்லை. அவர் சரி தூக்க முடியல, ராவணனை கூப்பிட்டு காட்டலான் அவன் போன பிறகு அனுமார் போகிறாரு. அவர் வந்து லேசாக கருமுக மாலை போல் தூக்கிட்டாரான் லேசாக. ஏன்னா இவர் பக்தர். அப்போது ஒரே உடம்பு லேசாகுது கனமாகுது, அதான் லகிமா லேசாகிறது, கரிமா கனமாகிறது, வசித்துவம் தன்வசமாகிறது, ஒரு நபரையோ ஒரு பொருளையோ வசப்படுத்துறது. ஐஸ்வர்யம் என்றால் ஆதிபத்தியம், தலைமை, எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடியது. பிராப்தகி நினைத்தது அடைகிறது. இப்போ காஷ்மீரில் ஒரு பொருள் கிடைக்குதுன்னா இங்கே நினைச்ச மாத்திரத்தில் அந்த பொருள் இங்கே வர வைக்கிறது. பிராகாமியம், பிராகாமியம்னு சொன்னால் பிராகாமியம்னா நினச்ச இடத்துக்கு போகக்கூடியது. நம்ம எங்கே வந்து போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே ஒரு கணத்தில் கண்ணை மூடி கண் திறந்தால் நம்ம அங்கே இருப்போம். பிராகாமியம். இப்படிப்பட்ட அஷ்ட சம்பத்து, அஷ்ட ஐஸ்வர்யங்களை உடையவரை. எட்டாம் நம்பர் வந்துருச்சா. நவ ஆத்மா, நவங்கிறதுக்கு ஒம்போதுன்னு அர்த்தம் உண்டு, இன்னொரு அர்த்தம் புதியன்னு அர்த்தம், புதிய திருமேனி உடையவராய். ஒன்பதாம் நம்பர் வந்துருச்சு. தச சத நயன, தசன பத்து, சதன நூறு, பத்து இன்ட்டு நூறு ஆயிரம், ஆயிரம் கண்ணுடைய இந்திரன், அராதி சாகசிர ஆயிரக்கணக்கான பகைவர்களாகிய லக்ஷே குறியில் விக்கிரடத்து விளையாடுகிற பக்ஷகோட்டிகி, அதாவது இந்த அமுதம் எடுக்கிற போனபோது அங்கே அவருக்கு சண்டை வந்துடுது. அப்போ தன் சிறகுனாலேயே ஆயிரக்கணக்கான பேரையும் வந்து அவர் அடித்து வீழ்த்திடுறார். பக்ஷகோட்டிகின்னா கோடி என்பதற்கு ஒன் குரோர்னு அர்த்தம் உண்டு. பக்ஷகோட்டினா சிறகனுடைய முனை, தன் சிறகனுடைய ஒரு நுனியை போட்டால் கூட அங்கே இந்திரனால் தாங்க முடியலையா. வீத்த சங்கியாக எண்ணற்ற உதய தோற்றங்கள் உடையவராய், அதாவது இதுவரைக்கும் கோடி வரைக்கும் சொல்லியாச்சு, அதுக்கு மேலே என்ன வீத்த சங்கிய எண்ணற்ற உதய தர்வீகர அருகே சர்ப்பங்களுக்கு பகைவரான லட்சக்கணக்கான பாம்புகள், எண்ணற்ற பாம்புகள் வந்தாலும் தேவ தர்வீகர அரி அந்த சர்ப்பங்களுக்கு பகைவராக இருக்கக்கூடிய அந்த கருடாழ்வார், நகபயம் விகடயத்து, நம்முடைய அச்சத்தை நீக்க வேண்டும் என்று ரொம்ப சாத்துரியமாக சமத்காரமாக அவர் சொல்கிறார். அப்போது கருட மந்திரம் ஜபிக்கிறவர்கள் தேசிகருடைய அருளை பெற வேண்டும், ஹயக்ரீவருடைய உபாசகர்கள் தேசிகருடைய அருளை பெற வேண்டும். இப்படி புத்தி சாதுரியத்தினாலே அவர் வந்து ராமானுஜ சம்பிரதாயத்தை நிலைநாட்டினார். இப்போ தேசிகர் வந்து வைணவத்துக்கு தொண்டு செய்தவர் தான், எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் தொண்டு செய்தவர்கள் தான். ஆனால் அறிவு சாதுரியத்தில், அறிவு சர்க்கஸ், புத்தி சர்க்கஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்டலெக்சுவல் சர்க்கஸ், அதில் ரொம்பவும் பளிச்சின் பிரகாசமாக பெயர் பெற்றவர் வேதாந்த தேசிகர். இவருடைய இயற்பெயரான வெங்கடேசன் அல்லது வெங்கடநாதன் என்பதை மறைந்து வேதாந்த தேசிகர் என்பதே இவருக்கு நிலையான பெயராகி போச்சு. அதாவது வேதாந்தங்களுக்கு குரு அப்படிங்கிறது சாதாரணமாக அடைமொழியாய் இருக்கக்கூடிய ஒன்று அவருக்கு ப்ராப்பர்னாகி போச்சு. அந்த அளவுக்கு நினைவாற்றல், மனப்பாட சக்தி, அதே போல் பாஷா பாண்டித்யம், அறிவிலே ரொம்பவும் தண்ணிக்குள்ளே மீன் நீந்துற மாதிரி, அது சம்ஸ்கிருதமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி புகுந்து புறப்படுவார். அவர் எழுதின ஒரு புத்தகம் தமிழில் ஆகார நியமம். ஆகார நியமம்னா நமக்கெல்லாம் வந்து இலை போட்டு சாப்பாடு போட்ட உடனே தட்டா போட்டான்னு விழுந்தடிச்சு உட்காந்து சாப்பிட தான் தோணும். ஆனால் தேசிகர் சொல்கிறாரு, சாப்பாட்டில் நியமம் இருக்கப்பா, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறாதீங்க, கிழக்க பார்த்து உக்காரணும், வாழை இலை இப்படி தான் இருக்கணும், சாப்பாட்டில் என்னென்ன பொருள் கூடாது, ஒரு முடியோ ஒரு நகமோ விழுந்திருந்தால் அந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சாப்பாட்டு விஷயத்தில் என்னென்ன தவிர்க்கணும் என்னென்ன ஏற்படுத்துங்கிறதே ஆகார நியமம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். தமிழ் தான் அது, படிங்க. அப்படி மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு வேண்டிய சகல விஷயங்களும் அவர்கள் நிபுணராக இருந்தார். இப்போ இந்த சிற்பம், கட்டடக்கலை, இதிலெல்லாம் இவர் வல்லவர்னு இவருக்கு பேர் வந்திருக்கு. இந்த மாதிரி மற்ற ஆச்சாரியர்களை பற்றி நமக்கு ரிப்போர்ட் இல்லை. அதனால் இந்த அறிவு வளரணும், சாமர்த்தியம் வளரணும், சாதுரியம் வளரணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்கள்லாம் தேசியர் சன்னதியை சுற்றிக்கிட்டு இருப்பாக நான் பார்த்துருக்கிறேன். அதனால் இன்று வெளிநாட்டுக்காரர்களும் பார்த்து வியக்கக்கூடிய அளவு சம்ஸ்கிருதத்திலே
ரொம்ப சாதுரியமான வாசாலமான வித்தைகள் செய்து இந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் இப்போ நீங்கள் ஜெர்மன்ஸ் நிறைய பேர் சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கான், லத்தீன் தெரிஞ்சவன், ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவன், ஜெர்மானிய மொழியை தாய்மொழியாக கொண்டவன்லாம் சான்ஸ்கிரிட்டில் ரொம்ப சரளமாக பேசுகிறவங்க இருக்காங்க. அவங்க கூட பார்த்தா இவருடைய புஸ்தகங்களை பார்த்தா இது வந்து மொழி வளம், இந்த சம்ஸ்கிருதம்ங்கிறது எவ்வளவுக்கு அவருக்கு வளைஞ்சு கொடுத்துருக்கு, இந்த சம்ஸ்கிருதத்தில் எவ்வளவு கருத்துக்கள் தெரிவிக்கலாம், இதுக்கு ஈடான ஒரு மொழியை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதே என்று வியக்கக்கூடிய அளவு சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்தவர் வேதாந்த தேசிகர். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை எடுத்து சொல்லி வெளிநாட்டுக்காரங்கிட்ட நம்ம பெருமைப்பட்டுக்கலாம், அப்படி ஒரு ஆச்சாரியர் வேதாந்த தேசிகர், இதில் சந்தேகமில்லை. ஜெய் ஸ்ரீமன்னாராயணன்.